தேவனே உனக்கு நித்திய வெளிச்சமும் எவ்வளவு வரும். பட் த லார்ட் ஷால் பி இன்டு எவர் லாஸ்டிங் லைட் லார்ட் யுவர் கிரேஸ் உனக்கு மகிமை மகிமை. ரொம்ப அருமையான வார்த்தை. 20 பார்த்தீங்கன்னா சூரியனினி அஸ்தமிப்பதில்லை. சூரியன் உனக்கு என்ன பண்ண நமக்கு என்ன பண்ணல வெளிச்சம் தராது, சந்திரன் வெளிச்சம் தராது. நீங்கள் ஒன்றே கேட்கலாம், சூரியன் வெளிச்சம் வராமல் சந்திரன் வெளிச்சம் வராமல் நமக்கு எப்படியா வெளிச்சம் வரும்னு கேட்பீங்க. அப்போ சிலர் இல்லை பார்த்தீங்கன்னா பவுலடிகள் சொல்வார், நான் பார்த்த லைட்டு சன்லைட்டோட ஒரு பெரிய லைட்டும்பார். அப்போ சிலர் 26:13 மத்தியான வேளையிலே, ராஜாவே நான் வெளியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னோடு பிரயாணம் பண்ணிருவையும் சுற்றி இருக்கா. அதனால ஒரு கண்ணுதிரையும் ஆச்சு. நீங்கள் திடீர்னு இப்போ வந்தேன், அது இது ஆப்போசிட் ஒரு லாரி, நானே ஆப்போசிட் ராங்கில் வந்தேன். ஒரு லாரியை லைட் ஆஃப் பண்ணாமல் அந்த டிரைவர் நிற்கிறார். அந்த லாரி ஒரு 2 செகண்ட் தான் பார்த்தேன், என் கண்ணு தெரியல. ஒரு லைட்டு அதே மாதிரி இப்போ இவர் கூட கண்ணு செக் பண்ண போகிறோம். ஒரு நான் 2 நாள் கண்ணை அவுட் ஆகிரும். லைட்டை அடித்து அடித்து நம்ம கண்ணை நொந்து நூலாக்கிடுவார். அந்த ஃபோக்கஸ் லைட்டை அடிச்சு அடித்து என்ன பண்ணிவார், நம்மளை நொந்து நூலாக்கிடுவார். அந்த லைட்டு தான் அவருக்கு கண்ணு தெரியாமச்சு பேதொழிகளுக்கு. அதை தான் சொன்னார், உலகத்திலே அதிகமான பிரைட்டு எதுனா சூரிய ஒளி. அதனுடைய ஸ்பீடு வந்து இந்த 1 செகண்டுக்கு 1.5 லட்சம் கிலோமீட்டரா. எவ்வளவு ஒரு ஃப்ளைட்டு 800 கிலோமீட்டரு, இன்னொரு ஃப்ளைட்டு 1500 கிலோமீட்டரு. ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ளைட்டே ஸ்பீடு அதிகம். ஆனால் லைட் இந்த சன்லைட்டோட ஸ்பீடு 1 செகண்டுக்கு 1.5 லட்சமா. நம்ம சூரியனுக்கு நமக்கு இருக்கிற தூரம் வந்து அந்த டிசம்பர் மாதத்தில் கிட்டத்தட்ட 6 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குமா. மே மாதத்தில் ஒரு 3.5-4 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குமா. தான் அவ்வளோ வெயில் நமக்கு. ஒரு 2 லட்சம் 3-2.5 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடு பக்கத்தில் போனாலே அவி உரி கறிக்கட்டை ஆகிடுவோமா. அவ்வளோ பிரைட்டு. ஏன்னா இருக்கிறதுலே அதை யார் உருவாக்குனா ஆண்டவர் தான் உருவாக்குறார். ஆதியாம் 1 அதிகாரம், ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார், பூமியானது வெறுமையாயும் ஒழுங்கின்மையாக காணப்பட்டது. இருளின் மேல் ஆழம் அந்தகாரம் இருந்துச்சு, அந்தகாரம் தான் இருந்தது. ஆழத்தின் மேல் அந்தகாரம் அசைவாடி வந்து அசைவாடி கொடுத்தார் ஆவியானவர். ஒளி உண்டாக்கிறோம், அப்போ தான் சன்லைட் உருவாது. அந்த பகலில் அந்த சன்லைட் ஃபுல்லாகவே இருந்தால் அந்த பூமி தன்னைத்தானே சுற்றி வருவதால் அது வந்து மாறி மாறி டே நைட்டு வருது. அதனால் சந்திரனும் வருது. சந்திரன் வந்து அதுலேருந்து கடன் வாங்கி தான் நமக்கு லைட்டு கொடுக்கு. ஆனால் இதை விட கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், நித்திய வெளிச்சம். அந்த 3 வசனங்களையும் வாசிக்கிறப்போ ஏசாயா 60:18-19:20, அதாவது 60:1 வந்து எலும்பி பிரகாசி புன்வொளி வந்ததுன்னு சொல்லுவார். 18 இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்பட, அழிவு நாசம் என் தேசத்தில் என்ன வராது, வராது, கொடுமையும் வராது. உன் மதில்களை ரட்சிப்பின்னு உன் வாசலை திடீர்னு சொல்லுவாய், கர்த்தரே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். அந்த 19:20 சொல்கிறாரு, நீ உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் சாரோ சேர்ந்து உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஒரு அருமையான வாக்கு தத்தத்தோடு ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொண்டு வருகிறார். கடந்த நாளில் இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் செய்தி கேட்டேன், பிளிம் சோல் இன்னொரு கருவி இருக்கான் கப்பலில் மாட்டுவாங்களாம். அதை வந்து சாமுவேல் ஃபிலிம் என்பவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர் கண்டுபிடிக்கிறார். அந்த ஃபிலிம் சோல் எப்படின்னா, இன்னைக்கு நேற்று ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஒரு ஆட்டோகார்ட்டை கேட்டேன், எவ்வளோ தூரம் இருக்குன்னு. என்ன சார் உலகத்தில் இருக்கீங்க, கூகுளில் போங்க சார், நீ போக வேண்டிய ஊர் இடத்த போடுங்க சார், அது எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரத்தில் போகுது எங்கே இருக்குன்னு சொல்ல போகுது. அந்தளவுக்கு அட்வான்ஸ். அந்த தடா மிஷனுக்கு போனேன், நேரே மேக்கரிக்கு போகிறேன்னே. என் கூட அந்த அதிசயபுரத்து பையன் டிரைவர் இருக்காப்போம், அவன் தெற்கரிக்கு போகிறான். அடே மேக்கரி இல்லை சார், நீங்கள் பாருங்கள் உங்கள் மேப்பில்ண்ணா. அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த திசை காட்டுறதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் அவனே ரன்னிங்லேயே ஆன் பண்ணி கொடுத்தான். அந்த ஆப்பை போட்டு அது கிடையாது, சவுத் வெஸ்டில் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க, இப்போ சவுத்தில் போகிறீங்க, ஈஸ்டில் போகிறீங்க. இந்தளவுக்கு இன்றைக்கி அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு.
டெக்னாலஜி இல்லாத நேரத்தில் கப்பல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் தான் போனோம், குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேலே வந்து தரை தட்டி நின்றோம், அந்த லோடு இவ்வளோ தான் ஏற்றணுங்கிற கணக்கு இருக்குது. இதை தான் அந்த ஃபிலிம் சோல்ங்கிற அந்த சாமில் ஃபிலிம்ங்கிறவர் ஃபிலிம் சோல்ங்கிற ஒரு கருவியை கண்டுபிடிச்சாரு. அதை மாட்டினா நம்முடைய கப்பலில் எவ்வளோ வெயிட் ஏற்றணும், அந்த வெயிட்டு எவ்வளோ ஆழத்தில் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா கப்பலுடைய ஆழம் வந்து குறைஞ்சது 100 கிலோமீட்டர் கூட கீழே டெப்த் இருக்கான். அந்த நேரத்தில் பீச் ஓரமாக வந்தால் அந்த தரையில் தட்டி நிறையா நமக்கு நீங்கள் அங்கே நம்ம இது கலைஞர் நினைவிடமும் எம்ஜிஆர் நினைவிடத்துக்கு பின்னால் போனால் ஒரு கப்பல் நிற்கும், ஓரமாக இரும்பு தூணாக நிற்கும். அது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் புயலில் வந்து அடிச்சிருச்சு, பெண்ணூரில் ஒரு இப்போ ஒரு 25 வருஷம் ஒரு கப்பல் வந்துட்டு அப்படி தர தட்டிடும், அது காட்டுமா? அதே மாதிரி அது இவ்வளோதான் கப்பல் அதுக்கு சொல்லுமா? ஒரு அப்பா ஒரு பையனை கூட கூப்பிட்டு போனாராம். கூப்பிட்டு போகிறப்போ அவனுக்கு வந்து அவன் மேலே நிறையா லோடு வச்சு கூப்பிட்டு போனாரான். தூரமாக இருந்த ஒரு சகோதரி நம்முடைய சாமியல் ஆசிரியர் ஐயா போய் மாதிரி ஒரு அம்மா ரொம்ப இறக்கப்பட்ட அம்மா பார்த்து, என்னப்பா குழந்த மேலே இவ்வளோ வெயிட் ஏற்றிய நியாயமாப்பா, வந்திலேருந்து பாருங்கள் அவன் பேரப்பிள்ளை மடியிலே வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க, கீழே விடவே இல்லை. அந்த அதுதான் பாசம், அதுதான் பாட்டி. இப்போ என் ஒய்ஃப் என் கூட வரலன்னா அதுக்கு தான் ரீசன், பேரப்பிள்ளையை கூட 4-3 நிற்கிது, இதை விட்டுட்டு எங்கேயா வர நீ போயிட்டு வந்துட்டாங்க. இதுதான் லைஃபே, உலகமே இவ்வளோதான், அதுக்கு தான் லைஃபே, அதுக்கு தான் வேலை, அதுக்கு தான் காசு, இதுதான் சந்தோஷம். இப்போ நம்ம கேட்டகிஸ்டோடைய மாமனார் பாருங்கள், கூட கூட்டிக்கிட்டே அழிவான், விடவே மாட்டான். ஒருத்தனைக்கு அவன் பல்லு இல்லாத ஒரு பையன் இருக்கான் அவங்ககிட்ட பாருங்க, கூடே நிற்பான், தூக்கிக்கிட்டே இருக்கணும், வண்டியிலே சுற்றணும், இதுதான் லைஃப். உலகத்தில் வேறு சந்தோஷமே கிடையாது, வீடு வேண்டாம் சொத்து வேண்டாம் ஆசை, பேரப்பிள்ளையை கூட இருந்தால் போதும். ராத்திரி 10 மணிக்கு போனாலும் என்னுடைய கடைசி பற்றி தாத்தா வா பைக் எடுப்பா, 1.5 வயசு தான் அவளுக்கு, 2 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்தால் தான் இறங்குவா பைக்கில். அதே மாதிரி அவர் மகன் தலையில் ஏற்றி வச்சுக்கிட்டே போகிறாரு, கூட இருக்க இந்த அம்மா மாதிரி ஒரு அம்மா ஏன் ஒரு குழந்த தலைவலையே ஏற்ற. அப்போ அந்த குழந்தை சொல்லித்தான், யூ வாட் டோன்ட் டூரி ஆண்டி, எங்கள் அப்பாவுக்கு தெரியும் எனக்கு இவ்வளோ வெயிட் ஏற்று, எனக்கு நான் எவ்வளோ வெயிட்டு கொண்டு வந்து யாருக்கு தெரியும், எங்கள் அப்பாவுக்கு தெரியும், நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னால் முடியாத நேரத்தில் ஒரு வாங்கிடுவேன். இதுதான் ஆண்டவர். இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. இந்த உலகத்தில் 5 விரலும் ஒரே மாதிரில, 5 நாட்களும் ஒரே நாளில், ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிறோம், ஒரு நாள் துக்கமாக இருக்கிறோம், ஒரு நாள் காலில் எழுந்திருக்கிறோம் ஹாப்பியாக எழுந்திருக்கிறோம், ஒரு நாள் துக்கத்தோடு எழுந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை பார்க்குறோம், அது சற்று வேறு மாதிரி பேசுது, அந்த வசனம் என்றைக்கு தான் இப்படி இருக்கேன்னு பார்க்குறோம். எனக்கு கூட ஒரு நாள் பாருங்கள், உன்னத பாட்டு 4-7, என் பிரியமே என் ரூபவதி உன்னில் பழுதொன்றுமில்லைன்னு சொன்னார். மை டாலிங் சொல்லுது, என் பிரியமே என் ரூபவதி உன்னில் பழுதொன்று, ரொம்ப சூப்பர், உன்னில் நல்ல என் பிரியங்கிறாரு, என் ரூபவதிங்கிறாரு, அதே நேரத்தில் உன்னில் பழுதொன்றும் இல்லைங்கிறாரு. காலையில் 6:30 சிந்திச்சேன், அன்னைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆகி இந்த காலர் போன் உடஞ்சி போச்சு. அப்போ காலையிலே ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டார், உன்னில் பழுதொன்றும் இல்லை. இதுதான் லைஃப். நாம் எப்போவுமே வாழ்க்கையில் காலையில் எழுந்தவொன்னு வேதத்தை வாசித்து சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறப்போ பாதி நாட்கள் துக்கமாகும், பாதி நாட்கள் சந்தோஷமாகவும் காணப்படும். சந்தோஷத்திற்கு ஒரு காலம் உண்டு, ஏன்னா பிரசங்கி 3 அதுதான் ஒரு காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அழ ஒரு காலம் உண்டு, துக்கிக்க ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, சிந்திக்க காலம் உண்டு. 3 11 அதுதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அடுத்து 3 12 மகிழ்ச்சியாய் இருப்பது, சந்தோஷமாக நீ இருக்கணும், அதுதான் ஆண்டோடைய என்னுடைய நோக்கம். ஆண்டோடைய நோக்கமே நான் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரே நோக்கம்தான், அந்த சந்தோஷமான வாழ்வு. ஒருவேளை நாம் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், ஏன்னா அவரே எனக்கு நித்திய வெளிச்சம், எவர் லாஸ்டிங் லைட், லார்ட் இஸ் மை எவர் லாஸ்டிங் லைட். இதை திங்க் பண்ணுறப்போ அந்த வாட்ஸ்அப்பில் சொன்னாங்க, ஆக அடிமைப்பெண், அடிமைப்பெண் அந்த அது வீட்டில் வேலைக்காரி பாத்ரூம் கழுவுனா தொடச்சா, திடீர்னு நான் அவங்களுடைய ஓனர் அம்மா கூப்பிட்டாங்க, சாராள் அம்மா கூப்பிட்டாங்க, ஓனருடைய ஒய்ஃப் பார்க்குறாங்க. திரும்ப அந்த அம்மா கோவப்பட்டாங்க, திரும்ப அந்த அம்மா வேண்டான்ட்டாங்க. நேற்று திருமணம் மெசேஜ் ஒன்றே ஒன்று கொடுத்தேன், அதில் சொன்னேன் அவர் அந்த பெண்ணோடைய அடிமைப்பட்டு கிடந்தார். ஆபிரகாம் மனைவி சொன்னதையும் கேட்டார், வச்சு கெட்டி விடானா கெட்டிக்கிட்டாரோ விடுறானா விட்டுட்டார், ஏதாவது பதில் பேசினாரா? ஆனால் அந்த அம்மா ஆண்டவனேன்னு கூப்பிடுது. நான் சொன்னது என்னென்னா,
நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா ஆண்டவனே. அந்த அம்மா சேலை அந்த ஆதியாகம் 18 அதிகாரத்தில் வாசிங்கன்னா திரைக்கு பின்னால் இருந்து சிரிக்குது, அப்ப வீட்டுக்குள்ள வரல அது. அதுக்கு வந்து பொது இடத்துல அதுல வந்து மரியா, அந்த அம்மாவுக்கு ரூலிங் பவர் கிடையாது. யூத மக்களுக்கு இன்னும் பெண்களுக்கு பொது இடத்துல வரமாட்டாங்க. முகமதியரும் கல்யாணத்துல ஆணையம் பண்ணி ஒன்னா உட்காந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க. மசூதிக்கு பெண்கள் போகக்கூடாது, ஒரு மெயின் மசூதிக்கு பெண்கள் போகக்கூடாது. அதனாலதான் மசூதியில திருமணம் நடக்காது, சத்திரத்தான் நடக்கும். ஆண் தனியா பெண் தனியா திரைக்கு பின்னால பெண்களை வச்சிருப்பாங்க. அது யூத பாரம்பரியம், அதை தான் முகமதியரும் அதை தான் ஃபாலோ பண்றாங்க. அதை தான் அந்த அம்மா திரைக்கு பின்னால தான் இருந்தது. ஆனா கண்ட்ரோல் யார்ட்ட இருந்தது? திரைக்கு பின்னால இருந்தாலே யார்ட்ட கண்ட்ரோல் இருந்தது? அந்த சாராள்கிட்ட தான் இருந்தது. ஆண்டவனே கூப்பிடுறாங்க. ஆனா அந்த அம்மா சொன்னது கேட்காரு, ஏ இந்த பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டாரு, சொல்லியிருக்கலாம்ல, விட்டுருன்னா விட்டுட்டாரு அவர். அதான் விடுறதுல கொஞ்சம் மனசு கஷ்டம் இருக்கு. அதே அவங்க 21 நீங்க வாசிங்க, நல்லா வாசிங்க. திரும்ப திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்டோரி, நல்ல கதை, உண்மை சம்பவம், கதை மட்டும் இல்லை ஹிஸ்டாரிக்கல் பயோகிராபி கொண்டு விட்டுறாரு. அந்த அம்மாவுக்கு 10 ரொட்டி 2 கேன் தண்ணி எல்லாம் கொடுத்து விட்டாங்க. எல்லாம் காலியாயிடுச்சு. இப்போ குழந்தைக்கு உணவு இல்லை, தண்ணி இல்லை, பசி சாக போகுது. எப்படி அந்த எலியா காலத்தில் விதவை சொன்னாங்களோ அதே மாதிரி. ஆனால் அங்கே தீர்க்கதரிசி இல்லை, தீர்க்கதரிசி தான் அந்த அம்மா ஆகார தப்பிச்சிருக்கோம். அந்த அம்மா அழுகுது, ஐயோ கடவுளே, என் குழந்த நான் மறிக்கதை பார்க்கணுமா, உணவு இல்லாமல் நான் ஒழுங்காக ஒரு இடத்துல வேலை பார்த்தேன், நீங்கள் தானப்பா அங்கே கொண்டாந்து நீ விட்டீங்க, என்னப்பா நியாயம், என்னப்பா நியாயம்னு அந்த அம்மா அழுதுருக்கோம். குழந்தைய கல்லறி தூரம், ஒரு கல் எடுத்து வேகமாக இருந்தால் எவ்வளோ தூரம் போகுமோ அந்த பார்க் வரையும் கூட போகணுங்களேன், அங்கே போன அவ்வளோ தூரம் குழந்தைய விட்டுட்டு வந்து அது அழுகுது. அப்போ கடவுள் பேசுகிறாரு, ஆண்டவருக்கு தெரியாதா அந்த அம்மாவுக்கு சோறு இல்லை தண்ணி இல்லை, கணவன் விட்டுட்டு போயிட்டான், வனாந்தரத்தில் இருக்கான். வனாந்தரம்னா மண்ணு தான் இருக்கும், செடி இருக்காது, தண்ணி இருக்காது, செடி இருக்காது, தண்ணி இருக்காது. பயங்கரமான வெயில், இரவில் பயங்கரமான ஒரு குளிர், இரவு பகலில் பயங்கரமான வெயில். அந்த மண் பாலைவனத்தில் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டான். இது அந்த அம்மாவுக்கு தெரியாதா, கடவுளுக்கு தெரியாதா? ஆண்டவர் கேட்குறார், ஆகாரே எடுத்த வசனம், அந்த வசனத்துக்கு வாசிங்க, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, என்ன ஆயிட்டு இப்போ ஏன் அழுகுற? அந்த அம்மா நிலைமை என்னங்க, சோறு இல்லை, பிள்ளை சாக போகுது, வெயிலோட கொடுமை, அந்த கொடுமையில் தான் நம்ம இருக்காங்க. அப்போதான் கடவுள் கேட்குற, ஆண்டவர் உனக்கு என்னப்பா சம்பவிச்சு? அதே மாதிரி என்னை பார்த்து கேட்குற, உங்களை பார்த்து கேட்குற, அதாவது வியாதியில் மரண பள்ளத்தாக்கில் இருக்கிறப்போ ஏன் நீ கவலைப்படுற, உனக்கு என்ன ஆயிட்டு, இப்போ உனக்கு என்ன நடந்துருச்சு, ஏன் கவலைப்படுற, ஏன் கவலைப்படுற? எனக்கு 2 கிட்னி கெட்டு மரண பள்ளத்தாக்கில் இருந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால், 18 வருஷத்துக்கு முன்னால். அப்போ என் மனைவி பயங்கரமான அழுகை, டாக்டர் சொல்கிறார் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் தான் அவருடைய டைம்ட்டார், ஒரு பெரிய நம்பர் 1 சூப்பர் டாக்டர். அப்போ என் மனைவியுடைய மனம் எப்படி இருந்திருக்கும், பிள்ளைகள்லாம் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன கஷ்டப்படுத்துருக்கும். அப்போ தான் கேட்டாருக்கா, உனக்கு என்னப்பா சம்பந்திச்சுது, எவ்வளோ ஒரு சூப்பர் கேள்வி. நம்ம அந்த கேள்வி எவ்வளோ ஒரு அசால்ட்டாக காணுன்னு கேட்குறேன், கண்ணை துற பால் அற்புதம். இங்கிருந்து தேடி மணலில் நியூட்டோனுக்கு போக வேண்டாம், ஐக்கோத்துக்கு போக வேண்டாம், நீ நிற்கிற இடத்த கண்ணை திறந்து பாருனாங்க. அந்த அம்மா கண்ணை திறந்தாங்க, ஒரு கிணறு இருந்தது, தண்ணி இருந்தது, எடுத்தாங்க குடித்தாங்க. அந்த கிணத்துக்கு பிறகு இன்றைக்கி அது முகமுடியர் கையில் இருக்கு. அவங்களுடைய 30 புனித பயணத்தில் அந்த கிணத்துக்கு போகிறது ஒரு புனித பயணம். 1 அந்த கிணத்து பெயர் ஜம் ஜம் என்று பெயர், அந்த கிணத்தோட இருக்கிற இடத்துக்கு பெயர் ஜம் ஜம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அந்த புனித பயணம் குறைஞ்சது 1 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் வர போகிறாங்க அந்த இடத்துக்கு. ஒவ்வொருத்தரும் 10 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க, அந்த சின்ன கிணத்துலேருந்து ஒவ்வொருத்தர், அந்த கிணத்துலேருந்து ஒவ்வொருத்தரும் 10 லிட்டர் தண்ணி கொண்டு வராங்க ஃப்ளைட்டில். அந்த தண்ணி வந்து புனித வாட்டருங்கிறாங்க. எங்கள் மோசே பிதாவால் ஆகாரால் ஆபிரகாமில் சொல்லப்பட்டதுன்னு சொல்லி கொண்டு வராங்க. இன்றைக்கும் அந்த கிணறு அந்த பகுதிக்கே, அந்த ஒரு கிணறு தான் ஒரு ஆளுக்கு 10 லிட்டர் தண்ணி ட்ராவலுக்கு. அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்க 150-200 கிலோமீட்டருக்கு அந்த லாட்ஜிக்கு
குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாம் அந்த கிணத்து தண்ணி தான். அந்த ஒரே கிணத்து தண்ணி தான் சொல்கிறாங்க. இன்றைக்கும் எம்ஏ ரிலிஜன் பிலாசபி படிக்கிறப்போ அந்த ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு வாத்தியார் வருவாங்க. முஸ்லீம் மதத்தை படிக்கிறப்போ, முகமதிய மதத்தை படிக்கிறப்போ அதுக்குரிய ஒரு வாத்தியார் பாளையத்துலேருந்து வந்தாங்க. சூப்பராக கிளாஸ் எடுப்பார், ரெண்டு மணி நேரம்னா ரெண்டு மணி நேரம் அப்படி அசை இசையமான அப்படி அழகாக கொண்டு போவார். அவர் தான் சொன்னார் ஜம் ஜம் கிணத்துடைய தன்மையும் பைபிள் ஆகாரையும் பற்றி சொன்னாங்க. ஒருவேளை நாம் என்னங்க சம்பாதிச்சுட்டு, என்னங்க சுகரு, என்னங்க ப்ரெஷரு, என்னங்க கடன் வியாதி, என்னங்க கஷ்டம், என்னங்க வேலையில் கஷ்டம் தொல்லை, நம்ம ஏங்க கவலைப்படணும், கவலைப்பட வேண்டாம். எனக்கு என் ஆண்டவர் நித்திய வெளிச்சமானவர், அவரே என் துக்க நாட்களை முடித்து எனக்கு வாழ்வு கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அதுதான் அதை தொடர்ந்து நான் அடுத்து அது தொடர்ந்து வாசிக்கிறப்போ எனக்கு சங்கீதம் 30 ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். நீ சங்கீதம் 30 பார்ப்பா, 30 எப்படி இருக்குன்னு நான் அதிலே நான் அந்த நித்திய வெளிச்சத்திலே நான் அதை அதை நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். பார்க்குறப்போ அந்த 30 கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உண்மை போற்றுவேன். என் சத்துருக்கள் என்ன பண்ண முடியாது, என்ன மேற்கொள்ள முடியாது, நீரே என்னை கை தூக்கி உனக்கு. அதுதான் உபாகம் 28 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் இந்த வசனத்தோட பேசி அந்த 11 வசனத்துக்குள்ள வந்தீங்கன்னா என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்படி. என் புலம்பல் எப்படி மாத்திட்டாரு, நீங்க பிரசங்கம் பண்றீங்க, நீங்க நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு கஷ்டம் இல்லைங்க, ஒரு 10 கார் இருக்கு, பிஸ்னஸ் இருக்கு, காசு இருக்கு, பணக்காரங்க, நீங்க சொல்றீங்க நாங்க ஏழையா இருக்கோம், எங்க வீட்டில் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வேதனை நீங்க சொல்லணும். ஆனா நானும் உங்களை மாதிரிதான் இருந்து வந்திருக்கேன், உங்களை விட இன்னும் கீழ் நிலைமையில் இருந்து வந்திருக்கேன். என் குலங்களை ஆனந்த கழிப்பாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இன்னைக்கு 10 ஸ்வீட் சாப்பிட்டா 400 கிலோ சுகர், எவ்வளவு 2 தடவை ஸ்வீட் போடுறேன், 15 மாத்திரை போடுறேன் ஒரு நாளைக்கு. இதுக்கிடையில் சளி பிடிச்சா மாத்திரை வேற, அங்கங்கே அப்பப்போ ட்ரபிள் பண்ணிடும். 2 நாளைக்கு முன்னால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத்துங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், கொஞ்சம் பிரச்சனை அங்கே போய், அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். டாக்டருக்கு ஃபோன் பண்ணி மெடிக்கலில் கொடுத்து டாக்டர் மாத்திரை சொல்லுவேன், எனக்கும் புலம்பல் இருக்கும், விரலுக்கு தந்தது வீக்கம், பிரச்சனை இருக்குது, விரும்பம் இருக்குது, திடீர்னு வயர் ட்ராவலில் வயர் ட்ரபிள் பண்ணிவிடும், என்னென்னவோ கரெக்டாக பண்ணுவோம். ஆனால் என்னுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றிருக்கிறாரு. உங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது, அந்த வேதனை மத்தியிலும் உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்படினார். என் மகிமை அமர்ந்திராமல் கீர்த்தனம் பண்ணும்படியாக நீ இரட்டிப்பைகள் மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அந்த 10 வசனத்துக்கு போனீங்கன்னா கர்த்தாவே உங்களை நோக்கி கர்த்தரை நோக்கி. இந்த புலம்பல் ஆனந்த கழிப்பா எப்போ மாற்றுவார்னா காலப்பாண்டுள்ளாடு கிரைத்துள்ளாடு ஆண்டு நோக்கி நம்ம ஆடணும், என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்ற மாதிரி ஆண்டு நோக்கி கூப்பிட்டோம். 9 வசனத்துக்குள்ள போயினா நீர் எனக்கு செவி கொடுத்தீர், நீர் எனக்கு செவி கொடுத்தீர், என்மேல் இரக்கமாயும் என்மேல் இரக்கமாயிரும், என்மேல் இரக்கமாயிரும். அதை தொடர்ந்து சொல்ல நீ கர்த்தாவே நீர் எனக்கு சகாய யுவாரிய ஹெல்பர், சகாயர்னா இங்கிலீஷ்ல எடுத்துல ஹெல்பர், நாளோட தேவனுக்கு ஹெல்பர் என்னது 3வது தடி, 60 65 வயசு மேல என்னது 3வது தடி, கண்ணு தெரியா தெரியலன்னா அதுக்கு தெரியும் என்னது ஹெல்பர், இப்ப எனக்கு கண்ணு தெரியல போட்டோன்னு 100 வாட்ஸ் பல்ப் போட்ட மாதிரி பெருமை தெரியுது, இப்ப எனக்கு ஹெல்பர் யாரு, இவரது கண்ணாடி அவுத்த என்ன இல்லை இருட்டா இருக்கு, அந்த லெழிச்சம் எழுத்து சரியா தெரியல, இதை போட்டது எப்படி இருக்கு, அப்ப லார்டு இப்படி இதுதான் எனக்கு ஹெல்பர், எல்லா நிலைக்கு ஒரு ஹெல்பரா மாறி இருக்கிறாரு. 12வது வசனத்தில் சொல்றாரு, இந்த தேவனாய் கர்த்தாவே உண்மை என்னென்னைக்கு துதிப்பேன், ஐ பிரைஸ் டு எனி டைம், ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கிறார், அதுதான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கேன். இதை விடாமல் இருக்கிறவர்கள் எல்லாவற்றுக்கும் தோற்றம் செலுத்துங்கள், இதை கண்டினியூ டு தி பிரேயர், எனி டைம் ஜாஸ் ஆல்வேஸ் பிரைஸ் தட் வந்த வியாதிக்கு துதிக்கணும்,
வியாதி போனாலும் துதி சொல்லணும், கஷ்டத்துல துதிக்கணும், நல்லதுக்கு துதிக்கணும். கஷ்டத்தை கொடுக்கறதே ஒரு நோக்கம் இருக்கு. ஆகாருக்கு கஷ்டத்தை கொடுத்ததுல அந்த போய் பொண்ணு அவரை பார்த்து ஊருக்கு போய் அங்க ஒரு பொண்ணை பார்த்து அந்த பையனை கல்யாணம் பண்ணி அவன் ஒரு பெரிய தலைவன் ஆக்கிறாள். அது ரொம்ப பெரிய இஸ்லாம் அந்த தலைவர் இஸ்மல் குலர் ஒரு பெரிய தலைவன் ஆகிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது ஒரு கால வைக்கப்பட்டு என்ன ஆண்டவர் தான் எனக்கு வெளிச்சம், எனக்கு சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, லாடிஸ் லாஸ்டிக் லைஃப் என் துக்க நாட்களை பிடித்து நான் இன்ச்சு முதலுடைய ஆசீர்வதிப்பேன் என்று ஆளாய் தீர்க்க நிறுத்து 9 லட்சம் பிரகாரமாய் என்ன 24 லட்சம் பிரகாரமாய் நான் இன்ச்சு முதலுடைய ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்துல நம்மை ஆசீர்வதிக்கிற தகப்பனாய், நம்மோடு கடந்து வருகிற தகப்பனாய், ஆண்டவர் நம்மோடு இருக்கிற ஒரு விசை கூட தகப்பனாய் எங்களோடு பேசிருக்கீங்க, அதற்காக நன்றி தகப்பனை நோக்கி பார்ப்போமா. அன்பு கூறுவே என்னும் அதிகமா